அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கமலிஸ்ரீ வெங்கடாச்சலம். கோவை சிறவையாதீனம் கௌமார மடாலய பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். பாரதி தமிழுக்கு புகழ் சேர்க்கும் பெயர், புதிய தமிழுக்கு ஆக்கமளிக்கும் பெயர். சொல் புதிது, பொருள் புதிது, சுவை புதிது என புதிய தடம் படைத்தவன் பாரதி. நீடு துயில் நீங்க பாடி வந்த நிலா, நாடும் ஏடும் உய்ய நல்ல வழிகாட்டி. மொழிக்கு பொலிவூட்டிய புதுமை புலவன், தமிழர் வாழ்வுக்கு வழிவகுத்த வல்லான். தமிழால் பாரதி உயர்ந்ததும், பாரதியால் தமிழ் உயர்ந்ததும் நாடறிந்தன. பாரதி பற்றிய புதிய புதிய செய்திகள் வானொலியில் ஒளி சித்திரங்களாகவும் தொலைக்காட்சியில் ஒளி சித்திரங்களாகவும் பரப்பப்படுகின்றன. பண்பாடு மறுமலர்ச்சிக்கு பயன்படும் திட்டங்கள் பல உருவாகி கொண்டிருப்பதையும் காண்கின்றோம். எட்டைய புறத்தில் தொடங்கிய விழா 8 திசைகளிலும் வெற்றி முரசு கொட்டுகிறது, வீரநடை போடுகிறது. பாரதியின் பக்தி குரல். பாரதியார் சிறந்த தேசபக்தராக விளங்கிய போதிலும் அவரது தேசிய கவிதை சமூக நலன், தெய்வ சிந்தனை முதலியவற்றை சார்ந்தே எழுந்தது. சமூகத்தின் ஏற்றத்தாழ்வுகளை ஒழித்து தன்னிச்சைப்படி இறை தியானம் செய்யும் நிலையே உண்மையான சுதந்திரம் என்று அவர் அறிவார். ஆனால் கிளிப்பிள்ளை போல் கூவினால் சுதந்திர உணர்வு வந்து விடுமா? விடுதலை இன்பம் நம் இரத்த நாளங்களில் ஓட வேண்டும். அரசியல் கூப்பாடுகளுக்கும் பகிம்சந்திரரின் பாடல்களுக்கும் இதுதான் வித்தியாசம். பாரதியாரும் பகிம்சந்திரரை போன்று அரசியல் சுதந்திரத்திற்கு மேலான ஆத்ம விடுதலை குறித்து பாடினார். பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார், மிடி பயங்கொள்ளுவார், துயர் பகை வெள்ளுவார். அயபேரிகை கொட்டடா கொட்டடா, அயபேரிகை கொட்டடா. பயம் எனும் பேய்த்தனை அடித்தோம், பொய்மை பாம்பினை பிளந்துயிர் குடித்தோம். வியனுல கனைத்தையும் அமுதென நுகரும் வேத வாழ்வினை கைப்பிடித்தோம் என்னும் வரிகள் ஆத்ம வீரரின் சங்கநாதமாக முழங்குகின்றன. பயத்தினின்று விடுதலை பெற பாரதியார் தெய்வங்களின் அருள் நோக்கை வேண்டுகின்றார். பாரதியாரின் பக்தி பாடல்கள் தமிழர்களிடம் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக வழங்கி வருகின்றன. நமது கவி கணபதியையும் சுப்பிரமணியனையும் வணங்கி தம் மனத்தை கவ்வ வரும் பயத்தை துரத்திடுமாறு வேண்டுகின்றார். சுப்பிரமணியன் மணக்குகையில் வளரும் கணலானதால் பக்தர்களை அண்டும் பயமெனும் பேய்த்தனை எரித்துவிடும் தெய்வம் என்கின்றார். கிருஷ்ணன், லக்ஷ்மி, சரஸ்வதி, சூரியன் ஏனைய தெய்வங்கள் அனைத்தும் நம்மை காக்கும் சக்திகள். அதிலும் மகாசக்தியை போற்றி பாட ஆரம்பிக்கும் போது பாரதியார் தம்மையும் மறந்து இறையுணர்வில் ஒன்று விடுகிறார். பாரதியாரின் பக்தி பாடல்களில் சக்தி பாடல்கள் மிகவும் முக்கியத்தன்மை கொண்டவை. பாரதியார் நமது தேசத்தை அன்னையின் சொரூபமாக காண்கின்றார். தெய்வ பாடல்களில் எல்லா நிலைகளும் மகாசக்தியின் திரைகள் என்று கூறுகின்றார். பலவித உருவங்களில் சிவசக்தியை காணலாம். இயற்கை ஒன்றுனை உரைப்பார், சிலர் இணங்கும் ஐம்பூதங்கள் என்றிசைப்பார். செயற்கையின் சக்தி என்பார், உயிர் தீ என்பார், அறிவென்பார், ஈசன் என்பார். சக்தியை இஷ்ட தெய்வமாக கொண்ட பின் யாவும் நலமாகவே முடியும். அலைப்பட்ட கடலுக்கு மேலே சக்தியருளனும் தோணியினாலே தொலையொட்டி கரையுற்று துயருற்று விடுபட்டு துணி உற்ற குலசக்தி சரணத்தில் முடிந்தொட்டு ஐயமுண்டு பயமில்லை மனமே, இந்த ஜென்மத்திலே விடுதலையுண்டு நிலையுண்டு. பாரதியார் வேத ரிஷிகளின் கவிதைகளில் கொண்ட ஈடுபாட்டின் எதிரொலியை சூரிய தரிசனம் தீ வளர்ப்போம் என்னும் பாடல்களில் கேட்க முடிகிறது. வேதாந்தியின் உள்ளத்தை தெல்ல காட்டுவது காலனு குறைத்தல் என்ற பாடல் காலனை சிறு புள்ளென மதிப்பதாக எக்காலமிடுகிறார் கவி. பல்வேறு தெய்வங்களை வணங்கலாம், ஆனால் சமய போராட்டத்தில் ஈடுபடுவது தவறு என்று சுட்டிக்காட்டுகின்றார். ஞானமே மேலான தெய்வம், ஞானமே அழியாமையை அளிக்கும் தீ, ஞானமே நம் உள்ளத்துள் விளங்கும் மொழி என்று கூறுகின்றார். பாரதியாரிடம் சமய பற்று இருந்தது, ஆனால் சமய நெறி இல்லை. அவரது பக்தி அறிவு பக்தியொன்றி குருட்டு பக்தி என்று, ஒளி பக்தியே அன்று இருள் பக்தி என்று பல்வேறு சமயங்களின் கோட்பாடுகளை நன்குணர்ந்தவர் பாரதியார். அதன் நற்பயனாக அவர் சமய வாழ்க்கையில் சமரச நெறியை கடைபிடித்தார். பாரதியாரின் தெய்வீக பாடல்களில் சமரச மனம் கமழ்வதை காணலாம். ஆத்திச்சூடி இளம்பிறை அணிந்து மோனந்திருக்கும் முழுவெண் மேனியான், கருநிறங்கொண்டு பார் கடல் மிசை கிடப்போன், உருவகத்தாலே உணர்ந்துணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே அதனியல் ஒளியுறுமறிவம் என்று பரம்பொருளை வாழ்த்தி பாட ஆரம்பிக்கும் போது சமரச உணர்வு பொருந்திய விரிந்த உள்ளத்துடன் பாரதியார் திகழ்வதை காணலாம். இதுதான் சமய ஒற்றுமை. தமிழில் பழமறையை பாடி தமிழர் சமுதாயத்திற்கு புத்துயிரளித்த பாரதிக்கு நாம் பல முறை அஞ்சலி செலுத்துவோமாக. பாரதியாரை பற்றி பேச முற்படுவது ஞாயிற்றை சங்கிலியால் கட்ட முயற்சிப்பதை ஒக்கும் என்பதை நான் அறிவேன். இருப்பினும் எனது பிள்ளை பிராயத்தில் இருந்தே உள்ளத்தை கவர்ந்த புலவர்.
உலகிலுள்ள மனிதர்கள் அனைவரும் மனத்தை தங்கள் வசம் வைத்து கொண்டால் அவரவருக்கு நல்வாழ்வு கிடைக்கும் என்ற அரிய உண்மையை நமக்கு பாடல் மூலம் சொல்லும் பாரதி ஒரு மொழிக்கோ ஒரு நாட்டிற்கோ சொந்தமானவன் அல்லன். அவன் மொழியையும் நாட்டையும் கடந்த மனித சமுதாயத்தின் மேன்மைக்காக பாடிய உலக மகா கவிஞன். வாழ்க பாரதியின் புகழ். நன்றி, வணக்கம்.